அழைக்கிறான் மாதவன். அன்பு திருமாறன் தம்பி அவர்களுக்கு வணக்கம். நான் செகண்ட் பேஜ் கிளாஸ்லையும் இருந்தேன். நான் கிளாஸ் அட்டன் பண்ண முன்னாடி எப்படி இருந்தேன்னா, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியாக தான் கோபமும் பயம் பதற்றம் குறை பேசுதல் பிடிவாதம் எல்லாமே இருந்தது. நான் ஃபஸ்ட்டு டைம் கிளாஸ் அட்டன் பண்ணவும் எல்லாமே மாறிப்போச்சு. இப்போவும் கோபம் வருது, ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தேவை தேவையில்லை என என்னுள் உணர முடிகிறது. நன்றி, தேங்க்யூ வெரி மச். எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி இந்த 21 பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த பேட்சோட பிரம்ம முகூர்த்தம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா தாராளமாக போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இந்த பேட்சில் எந்தெந்த மாதிரியான ஷெட்யூலில் ரன் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் www.amsouls.com அப்படின்னு கூட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா மற்றவங்க கொடுத்த ஆடியோ ஃபீட்பேக்ஸு, அதுக்கப்புறம் மற்றவங்க கொடுத்த ஃபீட்பேக்கோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ப்ரௌச்சரும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் அவங்க ப்ரௌச்சரும் கொடுப்பாங்க, அண்ட் கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. நீங்கள் போய் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சந்திரகிரகணம். ஸோ சந்திரகிரகணம் எந்த நேரத்தில் நிகழப்போகுது, எந்த தேதியில் நிகழப்போகுது, எந்த நாடுகளில் தெரியும், ஸோ எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சந்திரகிரகணம் எப்போ நிகழுது அப்படின்னா, தமிழ் சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 11 28/10/2023 சனிக்கிழமை அன்றைக்கி தான் நிகழ இருக்குது. இது 28 மற்றும் 29 அந்த தேதிகளில் வரும். என்ன காரணம்னு கேட்டால், அந்த நைட் டைமில் வர்றதுனால 28 மற்றும் 29 தேதிகளில் வருது. பொதுவாக அந்த சந்திரகிரகணம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் பூமி வருவது சந்திரகிரகணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வாட்டி வரக்கூடிய சந்திரகிரகணமானது ராகு கிரகஸ்த சந்திரகிரகணம். அது என்ன ராகு கிரகஸ்த அப்படின்னா, ராகுவுடன் இணைந்திருந்தால், கேதுவுடன் இணைந்திருந்தால் அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்தில் வரக்கூடிய இந்த சந்திரகிரகணம். ஸோ இந்த வாட்டி வரக்கூடியது ராகு கிரகஸ்த சந்திரகிரகணம். ஸோ இது தெரியக்கூடிய இடங்கள் மற்றும் தெரியக்கூடிய நேரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 28/10/2023 சனிக்கிழமை இரவு 1:03 நைட்டு 1:03 ஆரம்பித்து அதே நாள் நைட்டு 2:24 AM வரைக்கும் இருக்குது. அப்போ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 29 1:03 நைட்டு 1:03 AM டு 2:24 AM வரைக்கும் இந்த சந்திரகிரகணம் அப்படின்றது இருக்குது. இது எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேவதி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கிரகணமானது பாதிப்பை கொடுக்கும். அதனால் இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் கோயிலில் போய் நீங்கள் சாந்தி பண்ணிக்கலாம். இந்த வாட்டி நிகழக்கூடிய இந்த சந்திரகிரகணமானது எந்த நட்சத்திரத்தில் நிகழுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அஸ்வினி நட்சத்திரத்தில் நிகழுது. அதுவும் இந்த நட்சத்திர அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருக்கு, அவங்களும் நீங்கள் சாந்தி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது எந்தெந்த நாடுகளில் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நிச்சயமாக தெரியும். ஆசியா, ஐரோப்பியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, மேற்கு பசிபிக் பெருங்கடல், கிழக்கு தென் அமெரிக்கா, பசிபிக் பெருங்கடல், கிழக்கு தென் அமெரிக்கா, இந்த மாதிரியான நாடுகளில் எல்லாமே இந்த சந்திரகிரகணம் அப்படின்றது தெரியும். இதுக்கு முன்னாடி சந்திரகிரகணம் அண்ட் சூரிய கிரகணத்தப்போ என்னென்ன மாதிரி விஷயங்களை கடைப்பிடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம், அதே மாதிரியான விஷயங்களை தான் இந்த வாட்டி நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. என்னென்ன விஷயம்னு சொல்லி பார்த்தோன்னா, சமைத்து வைத்த உணவுகளில் அந்த கிரகண காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்ருக்கணும், அல்லது வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும். இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் ஏதாவது உணவு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி நீர் தேக்கி வைக்கக்கூடிய இடம், பானை, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதில் வந்து தர்பை புல்லை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் கொண்டையில் தர்பை புல்லை வந்து சொருகி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையில்லாமல் வெளியே போகிறத தவிர்த்துக்கலாம், சிசர் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கடைப்பிடிச்சிங்கனாலே போதுமானது. அப்போ வீட்டில் வந்து பூஜை அறையில் வந்து நாங்கள் ஏதாவது மந்திரங்கள் சொல்லலாமா அப்படின்னா சொல்லலாம். கோயில்கள் திறந்திருக்கணுமா அப்படின்னா கோயில்கள் திறந்திருக்கக்கூடாது. பட் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, வீட்டில் ஏதாவது நாங்கள் மந்திரங்கள் சொல்கிறோம் அந்த நேரத்தில் அப்படின்னா தாராளமாக சொல்லிக்கலாம். இல்லைங்க, நான் வந்து பூஜை ரொம்ப மூடி வச்சுருக்கிறேன், நான் கிரகண காலம் முடிஞ்சதுக்கப்புறம் திறந்துக்கிறேன் அப்படின்னா தாராளமாக திறந்துக்கலாம். எப்போ கிரகணம் முடியுதோ அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி, அந்த நைட் நேரத்தில் வர்றதுனால காலையில் கூட தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் கூட விளக்கேற்றி வீட்டை நீங்கள் தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் நைட் நேரத்தில் வருதுன்றதுனால கொஞ்சம் சேஃப், கர்ப்பிணி பெண்களுக்காக இருக்கட்டும் இல்லை மற்றவர்களுக்காக இருக்கட்டும். வீட்டுக்கு வெளியே போகிறத நம்ம தவிர்த்திருப்போம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம தூக்கத்தில் இருக்கிறதுனால பெருசாக பாதிப்புகள் ஏற்படாது. அதையும் மீறி நீங்கள் வெளியே போயிட்டீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வரும்போது தண்ணியை தெளிச்சுட்டு, மஞ்சள் தண்ணியை கலக்கி மேலே தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன்.
அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்றது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதுல எல்லாத்துலையும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க.